இப்போது கூட்டல் எல்லாம் இது எப்படி சேர்த்துறதுலாம் இப்போது எல்லாம் இருக்கு இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த பேஜ் எடுத்துக்கோங்க இதுல பாருங்க பேசி கூட்டல் இருந்தால் என்பதை சேர்த்துறது கிடைக்கும் சொல் டேஷ் இருக்கா இது எப்படி சேர்த்துறதுலாம் பேசி இருந்தால் அப்படின்னு எழுதலாம் சோ இதை நோட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க வந்து கூட்டல் இருந்தது இது எப்படி சேர்த்துறதுலாம் வந்து இருந்தது அப்படின்னு எழுதலாம் எழுதி வச்சுக்கோங்கப்பா ஓகே இப்ப நம்ம கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க முயலின் கவலைக்கு காரணம் என்னன்னு இருக்கு அதுக்கான ஆன்சர் நான் இங்க எழுதி வச்சிருக்கேன் பாருங்க தன் மூதாதையரை தன் பசிக்கு இரையாக்கிய புலி என்றாவது ஒரு நாள் தன்னையும் தின்று விடுமோ என்பதுதான் முயலின் கவலைக்கு காரணமாகும் அப்படிங்கறதா சோ ஆன்சர் எழுதி வச்சுக்கோங்க வீடியோ பாஸ் பண்ணி அடுத்து பாருங்க விலங்குகளின் கூட்டத்தில் என்ன முடிவு எடுக்கப்பட்டதாக முயல் கூறியதுன்னு இருக்கா பேஜ் நம்பர் ஏழு எடுத்து வச்சுக்கோங்கப்பா பாருங்க பேஜ் நம்பர் ரெண்டு பாக்ஸ் பாக்ஸ் இருக்கா ஒரு இதுல நீ அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகுது பாருங்க இதுல இருந்து நிறைவேற்றினு சொல்லி முடியுதா இது எழுதணும் டூ மார்க்கோட ஆன்சர் இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும் இந்த படத்தை பார்த்து இது குறிச்சுக்கோங்க இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இது வரைக்கும்

அடுத்து பாருங்க புள்ளியை மன்னித்து விட்டுவிட முயல் கூறிய கட்டுப்பாடு என்னன்னு இருக்கா பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு எடுத்துக்கோங்க பாருங்க பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டு எடுத்துட்டிங்கன்னா இந்த முப்பத்தி எட்டுல பாருங்க இங்க இருக்கு பாருங்க பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டுல இங்கே பார்த்தீங்கன்னா உன்னைன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆதா லாஸ்ட் பாக்ஸில் இங்கே அதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி ஓடி விடுன்னு சொல்லி முடியுது பார்த்தீங்களா இது ஃபுல்லாக எழுதணும் ஸோ இதுதான் ஃபோர்த்து டூ மார்க் கூட ஆன்சர் பேஜ் நம்பர் முப்பத்தி எட்டில் இங்கே இருக்கும்

இல்ல பஸ்ட் பாத்தீங்கன்னா பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர் பெய்யாவிட்டா டேஸ் அடைவர்னு இருக்கும் ஆன்சர் பாத்தீங்கன்னா கவலை சோ இங்க பாருங்க நான் ஆன்சர் போட்டுக்க பாருங்க வந்து கவலை வரும் ரெண்டாவதுக்கு வந்து பொய் மூணாவதுக்கு தொடக்கம்னு வரும் நாலாவதுக்கு பழையன்னு வரும் அஞ்சாவதுக்கு தாழ்ந்த ஆறாவதுக்கு மெதுவாக ஆன்சர்லாம் எது நான் வரும் நோட் அப்படியே நம்பர் கூட போட்டு வச்சுக்கோங்க பாருங்க சரியா தவறா கேட்டிருக்காங்க இதோட ஆன்சர் பார்ப்போம் புலி முயலின் கொன்று இருக்கா இந்த கூற்று சரிதான் போட்டுக்கோங்க முயல் புலிக்கு கரும்பு கொடுத்ததுன்னு இருக்கா இந்த கூற்று தவறு சோ தவறுன்னு போட்டுக்கோங்க விலங்குகளின் கூட்டம் நடத்த போது புலி தூங்கிக் கொண்டிருந்ததுன்னு இருக்கா இந்த கூற்றுன்னு தவறுதான் சோ தவறுன்னு போட்டுக்கோங்க முயல் புலியிடம் காட்டியிருக்கிற விலங்குகள் எல்லாம் தன்னை கொண்டு அஞ்சுவதாக கூறியதுன்னு இருக்க இந்த கூற்று சரிதான் முயல் புலியை காட்டிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என கூறியது நிற்க இந்த கூற்று தவறு சோ இதோட ஆன்சர்லாம் அப்படி நோட் பண்ணிக்கோங்க